மோட்டிவேஷன் கொடுக்கும் பொழுது கோபப்படுவதா? சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில், ஊக்கப்படுத்துகிறேங்கிற பேரில் கோபப்பட்டால் பசங்களோ இல்லை மேனேஜரோ ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணுறாங்களோ ஒரு சில மேலதிகாரியோ ஒரு கடன் வாங்க போகிறாங்களோ ஒரு வட்டி வாங்க போகிறாங்களோ யாராக இருந்தாலுமே இதுக்கு போனால் இது நல்லது, இதில் போனால் இது நல்லது அப்படின்னு ஊக்கப்படுத்துறது. ஒரு விளையாட்டு நடத்தினாலும் சரி, ஊக்கப்படுத்தும் பொழுது கோபப்பட்டு அதிக கோபப்பட்டு ஊக்கமும் கோபமும் பட்டால் அந்த இடத்துல நிலை ஆகாது. போயா இந்த ஆளுக்கு வேறு வேலையில், போமா இந்த அம்மாவுக்கு வேறு வேலையில், சண்டை பிடிக்கிறத வந்துக்கிறேன், ஊக்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிறத வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர் இல்லாமல் மதிப்பு இல்லாமல் போயிடும். மோட்டிவேஷன் படுத்தணும், புரியலைன்னா மிரட்டலாம், அடுத்த கணமே பேசிடணும் ஜாலியாக. இல்லைன்னா அந்த கோபம் வந்து அப்படியே வளர்ந்துட்டே போகும். நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களாங்க, அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். சொல்லி கேட்கல என்ன பண்ணுறது, மிரட்டி தான் தீரணும் அப்படிம்பாங்க. மிரட்டுறது பிரச்சனை இல்லை, மிரட்டலாம், கோபப்படலாம், ஆனால் உடனே சடனாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு சிரிப்பாக பேசி சிரிக்க வச்சிடணும் சரிங்களா. ஒரு டீச்சரை பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க, மெயினாக ஊக்கப்படுத்துவாங்க, கோவப்படுத்துவாங்க, கோபமாகுவாங்க, திடீர்னு ஜாலியாக போயிட்டு சிரிச்சுட்டு திடீர்னு அடிப்பாங்க சரி. அப்படியே அந்த பசங்களை ரொட்டேஷன் ஆகிடுவாங்க. நம்ம சார் தானே அடிக்கிறோம், அடிச்சுட்டு போய் சார் கை நீட்டுவாங்க, சார் கிட்ட அடிப்பாங்க இருக்கலாம், சார் ஒரு சில மாஸ்டர் கிட்டலாம் ஏன்னா நிறைய அடிவாங்குவாங்க, கையில் அடி வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனும் கொடுக்குறாங்க, நம்ம சொன்னபடி கேட்கலங்கிற வீடு தான் நம்ம அடிக்கிறாங்க சார் அப்படின்ட்டு அடி கூட வாங்கிக்குவாங்க. சரிங்க சார் கரெக்டாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. மோட்டிவேஷன் படுத்துவாங்க, கோபப்படுவாங்க, கேட்கலைன்னா ரெண்டு அடியும் போடுவாங்க, அப்படி ஜாலியாக வந்து பேசிப்பாங்க. நம்ம சார் தானே அப்படின்னு போகிற அளவுக்கு வச்சுக்கணும். கோபம் ஒரு உச்சியில் போயிடக்கூடாது. எல்லாமே படிப்பு இல்லை, ஒரு நம்ம கற்றுக்கொடுக்கக்கூடிய ட்ரெய்னர். உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கற்றுக்க மாட்டேன், ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு ட்ரைனிங், ட்ரைனிங்கிறது மோட்டிவேஷன். தெரியாத சொல்லிக்கொடுக்கு, ஊக்குவிப்பு, பல காரணம் இருக்குது. தெரியாத சொல்லி கொடுக்குற ஒரு பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது அந்த வேலையை சரியாக செய்யணும். டீச்சர் அந்த வேலையை சரியாக செய்தால் மட்டும்தான் நிறையா திறமையான பசங்களை வெளியெடுக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் குறும் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க, அது ஒன்றும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. புரியலைன்னா 100 டைம் கூட கேட்கலாம், அதை டீச்சர் அதை ட்ரெய்னர் சாதாரணமாக சொல்லி தருவாங்க. ஏன்னா புரிய வைக்கிறது அவங்களோட வேலை, நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கறது உங்களோட வேலை. புரியும்படி சொல்லணும், கோபமோ தாபமோ புரியும்படி சொல்லணும், அப்போ தான் நம்ம ட்ரெய்னர். இல்லைன்னா அது வேஸ்ட்டு. கோபம் இருக்கிறத இல்லைன்னு சொல்ல, கோபப்பட்டாலும் ஜாலியாக பேசி ஜாலியாக அதை கரை சேர்த்து ஒரு கடைசியில் ஒரு விடியல் பண்ணி அவங்க நம்ம மேலே கோபப்பட்டாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம பேசுகிறது தப்புங்கிற நிலைக்கு வந்து நம்மளே மைண்டு டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பது என்பது பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு வரம், ஒரு டீச்சர் வரம் சரிங்களா. படிப்பு மட்டும் இல்லை, வேலை எல்லா வேலைக்கும் ஒரு ட்ரெய்னர் கண்டிப்பாக முக்கியம், ஒரு டீச்சர் முக்கியம். அந்த டீச்சர் பொசிஷனில் நீங்கள் இருக்கும்பொழுது கோபப்படலாம், மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அளவாக கோபப்பட்டு அளவாக இருந்து கூட. இல்லைன்னா இந்த ஆளுக்கு வேறே இல்லை, இந்த ஆளுக்கு இதுதான் சமயம், நம்மளை தான் திட்டுறேன், எங்கேயோ வீட்டு ஞாபகம் ஏதோ ஞாபகத்தில் நம்மளை வந்து பேசுகிறான், நம்மளை வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்றுக்கிறோம் கற்றுக்க மாட்டான், இந்த வேலையினே வேறு வேலைஞ்சிட்டு போயிடுவேன், இந்த படிப்புலேயே வேறு படிக்கிட்டு போக முடியாது. அது டீச்சரு அவங்க பாராட்டி சீராட்டி பண்ணிடுவாங்க. வேலை செய்கிற பக்கம் மோட்டிவேஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதே மீதி பண்ணுவாங்க. ட்ரெய்னர் முடிஞ்சளவுக்கு ட்ரெய்னர் கரெக்டாக இருங்க, கரெக்டாக இருந்தால் தான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்க முடியும். இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க, பசங்களாகட்டும் யாராக இருந்தாலும் மதிப்பு இல்லாமல் போயிடும். சொன்னது பிரச்சனை லைஃப் நன்றி.